வெல்கம் டு சந்த்ருமாஸ் ஸோ பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மென் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த சென்டரில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் எப்போ அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா நவம்பருக்கு அப்புறம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருப்பாங்க நவம்பர்ல இருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ நவம்பர் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கு முன்னால் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா இந்த ட்ரேட் டெஸ்டே உங்களுக்கு ஒன் மந்த்துக்கு மேலே நடக்குது அப்படின்னால அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு தான் எக்ஸாம் வைப்பாங்க அதனால கண்டிப்பாக நவம்பரில் அதுக்கப்புறம் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நவம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே நம்மளுக்கு வந்து நூறு நாள் கிட்ட கையில் டைம் இருக்குது ஓகே ஸோ நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க நீங்க வந்து இதில் ஆல்ரெடி பாஸ் பண்ணிருக்கலாம் அதாவது ட்ரேட் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணிருக்கலாம் இல்லைனா இனிமேல் தான் அட்டன் பண்ண போவீங்க அப்படிங்க மாதிரி இருக்கலாம் இனிமேல் அட்டன் பண்ண போறவங்களுமே ட்ரேட் டெஸ்ட்டில் நான் பாஸ் பண்ணிடுவேன் பிசிக்கல பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்கிறவங்க இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இதை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டைம் கம்மி ஓகே கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியாம கூட போகலாம் அதனால நீங்க இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிக்கிறது நல்லது ஏன்னா இதுல வந்து ரன்னிங் அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட் வந்து குவாலிஃபை ஆனா போதுமானது ஃபைனல் செலக்ஷன் வந்து எதை இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிட்டன் எக்ஸாமில் நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற தான் இருக்க போகுது ஸோ இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த ரிட்டர்ன் எக்ஸாம் தான் இந்த வீடியோல வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான சிலபஸ் அதுக்கப்புறம் அதுக்கான நைன்டி டே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகே இதில் வந்து டோட்டலாக நூறு கொஷின் இருக்கும் ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க் ஓகே ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு மார்க் நெகட்டிவ் மார்க் இதில் கிடையாது ஓகே ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தான் நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படிங்கிறது நீங்கள் நூறு கொஷினுமே அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ நூறு கொஷினையும் அட்டன் பண்ணலாம் ஸோ கெஸ் பண்ணி அடிக்கிறனால அதில் ஒரு பத்து கொஷின் கரெக்டாக ஆனிச்சு அப்படின்னா நம்மளோட மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகே லக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் ப்ளே ஆகும் லக் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மார்க் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படிங்கறனால பட் அதுக்காக நீங்க வந்து படிக்காம வெறுமனே நூறு கொஷினே அட்டன் பண்றதுனால உங்களால் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது கண்டிப்பா படிச்சிருக்கணும் நீங்க படிச்சு ஒரு ஐம்பது மார்க்கு மேல எடுக்கிற அளவுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு பத்து மார்க் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கெஸ்ட் பண்ணி போடுறதுல வந்து வரப்போகுது ஸோ அதனால வந்து கண்டிப்பா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாருமே அறுபதுக்கு மேல எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகே ஏன்னா இதுல வந்து அறுபதுக்கு மேல தமிழ்நாட்டில் கட் ஆஃப் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது பட் இருந்தாலும் சேஃப் ஜோனில் இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அறுபதுக்கு மேல எடுக்கணும் அப்படிங்க மாதிரி எடுத்துக்கோங்க ஓகே ஏன்னா நீங்க ஒவ்வொரு ட்ரேட்ல இருந்திருப்பீங்க உங்க ட்ரேடுக்கு எவ்வளவு வேக்கன்சி இருக்குது அதுல எவ்வளவு காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து கட் ஆஃப் வேரி ஆகும் ஒவ்வொரு ட்ரேட் வைஸ் தனித்தனியா கட் ஆஃப் இருக்கும் ஸோ அப்படிங்கறனால நீங்க வந்து எந்த ட்ரேட்ல இருந்தாலுமே அறுபதுக்கு மேல டார்கெட் வைங்க கண்டிப்பா இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த அறுபதுக்கு மேல அப்படிங்கிறத வந்து அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறனால நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக ஒர்க் பண்ணணும் ரொம்ப பயங்கரமாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை ஓரளவு கரெக்டாக படிச்சீங்க அப்படின்னாலே உங்களால் வந்து அந்த அறுபது அப்படிங்கிறத வந்து அச்சீவ் பண்ண முடியும் பட் இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் பண்ண முடியும் கட் ஆஃப் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வேரியாக தான் செய்யும் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து நாற்பது கூட வரலாம் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து அறுபது கிட்ட கூட வரலாம் அது வேக்கன்சியை பொறுத்து இருக்குது காம்படிஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக கட் ஆஃப் இருந்தாலும் தனியாக வேக்கன்சி இருந்தாலுமே தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதோட கட் ஆஃப் வந்து ஹையாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும் ஓகே ஸோ இதில் நாலு செக்ஷன் இருக்குது ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேலருந்து இருபத்தஞ்சு கொஷின் அதுக்கப்புறம் மேக்ஸ்லேருந்து இருபத்தஞ்சு கொஷின் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீசனிங்லருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் அடுத்ததா இங்கிலீஷ்லேருந்து இருபத்தஞ்சு கொஷின் இருக்கும் ஓகே கொஷின் எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்கும் தமிழில் இருக்காது ஓகே இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் டைம் கொடுத்தாங்க ஓகே ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமான டைம் தான் ஸோ ரொம்ப அதிகமான டைம் தான் கொடுத்துருக்காங்க டைம் பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் நூறு கொஸ்டினுக்கு ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே டைம் இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே இங்கிலீஷ்லாம் ஓரளவு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு மொத்தத்துலேயே உங்களுக்கு வந்து ரெண்டுக்கும் சேர்த்தே பதினஞ்சு நிமிஷம் போதுமானதாக இருக்கும் அடுத்து நீங்கள் வந்து இருக்கக்கூடிய மொத்த டைமையுமே மேத்ஸ் அதுக்கப்புறம் ரீசனிங்கு கொடுத்துக்கலாம் பட் இதுலேயுமே கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு வந்து டைம் இருக்கும் ஸோ டைம் பத்தி எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போ இதில் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது இந்த மார்க் நீங்கள் கண்டிப்பாக எடுத்தாகணும் இப்போ வந்து ஒரு வேக்கன்சி தான் இருக்குது அதுக்கு ஒருத்தர் தான் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க இப்போ ட்ரேட் டெஸ்ட் ஆயி ட்ரேட் டெஸ்ட் எழுதி ஒருத்தர் தான் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க ஆனால் அந்த ஒருத்தரும் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது மார்க் தான் எடுத்தார் அப்படின்னா அவரை செலக்ட் செலக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இதுல மினிமம் பாஸ் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது மினிமம் குவாலிஃபைங் மார்க் அப்படின்னு இருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி இ அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மார்க் கண்டிப்பா எடுத்துக்கணும் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னா நூறுக்கு முப்பத்தஞ்சு மார்க் தானே சோ மினிமம் முப்பத்தஞ்சு மார்க் தான் உங்களை வந்து கன்சிடரே பண்ணுவாங்க ஓகே அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு வந்து முப்பத்தி மூணு மார்க் மினிமம் எடுத்துருக்கணும் அப்படி எடுத்தாதான் கன்சிடர் பண்ணுவாங்க இதில் எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் பேஸ்டாக தான் இருக்கும் ஓகே ஆன்லைன்ல இருக்காது கம்ப்யூட்டர்ல இருக்காது ஓஎம்ஆர் ஷீட்ல தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகே ப்ளூ அப்படின்னா பிளாக் பால் பாயிண்ட் பெண்ல வந்து நீங்க ஷேட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அந்த தான் இருக்க போகுது இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே சேஃப் ஸ்கோர் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம ஒவ்வொரு ட்ரேடை வச்சும் அதுக்கான வேகன்சியை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும் அதனால நீங்க எல்லாருமே அறுபதுக்கு மேல எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களோட சேஃப் ஸ்கோரா வச்சுக்கோங்க அறுபதுக்கு மேல டார்கெட் வைங்க கண்டிப்பா உங்களால வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகே இப்போ இதுக்கான டெய்லி டார்கெட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே அதுக்கு முன்னால அதாவது இந்த டைம் டேபிள் பார்க்கறதுக்கு முன்னால டெய்லி நீங்க இதை வந்து பண்ணணும் ஓகே அதாவது இந்த டைம் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா நான் கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாமுக்கு என்ன டைம் டேபிள் கொடுத்தோம்னா அதே தான் சேம் அதே தான் கொடுத்துருக்கேன் ஓகே நீங்க கான்ஸ்டபிள் ஜிடிக்கும் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இதே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா அதுவும் இதுவும் ஒண்ணுதான் இதை ஃபாலோ பண்ணா உங்களுக்கு ட்ரேட்ஸ்மேனும் கவர் ஆகும் அதுக்கு அப்புறம் கான்ஸ்டபுள் ஜிடியும் கவர் ஆகும் ரெண்டுக்குமே ஒரே சிலபஸ் தான் அப்படிங்கறனால அதே டைம் டேபிள் தான் நான் கொடுத்திருக்கேன் ரெண்டுக்குமே அதே மாதிரி தான் காம்படிஷன் இருக்க போகுது ஓகே ஆனா கண்டிப்பா இதுல கொஞ்சம் அதிகமான காம்படிஷன் இருக்கலாம் கம்மியான வேக்கன்சி அப்படிங்கறனால பட் இருந்தாலும் நம்ம வந்து எதையும் இப்போதைக்கு சொல்ல முடியாது நீங்க அறுபதுக்கு மேலே அப்படிங்கிறத டார்கெட் வச்சுக்கோங்க இப்போ நீங்க டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டிகே வீடியோ வந்து கண்டிப்பா பார்த்தாகணும் ஓகே இதை வந்து நீங்க விட்டுறாதீங்க ஏன்னா இதுல வந்து ஜி உங்களுக்கு இருபத்தஞ்சு மார்க் இருக்குது இருபத்தஞ்சில் மேக்ஸிமம் கொஷின் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின் தான் இருக்க போகுது அதனால டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டிகே கொஷின் வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்துருங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல ஒகாப்ல வந்து இடியம்ஸ் ஒன்ஸ் சினானிம்ஸ் இருக்கும் நீங்க இடியம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே டெய்லி ஒரு வீடியோ இடியம்ஸ்க்கு பாருங்க ஓகே ஒரு சில வீடியோ குட்டியா இருக்கும் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் இருக்கும் அந்த மாதிரி டைம்ல நீங்க ரெண்டு வீடியோ மூணு வீடியோ கூட பாத்துக்கலாம் ஸோ ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் வந்து ஒகாப்புல வீடியோ பாக்கணும் அது ஃபர்ஸ்ட் வந்து இடியம்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்ததான் ஒன் ஓவர் அடுத்ததான் மிஸ் பர் அடுத்ததான் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சினா நியூஸ் பாருங்க சினா நியூஸ் பாத்தீங்கன்னா அதோட ஆண்டனியுமே கவர் ஆயிரம் ஓகே அடுத்ததா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஐம்பது கொஷின் பார்க்கணும் அதாவது டெய்லி ஒரு வீடியோ தான் இதுலேயுமே ஒரு வீடியோல ஐம்பது கொஷின் தான் டீச் பண்ணிருக்கோம் எப்ப இருந்து கரண்ட் அஃபேர் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல இருந்து பார்க்கணும் ஏப்ரல்ல இருந்து உங்களுக்கு எக்ஸாம் எந்த மந்த் நடக்குதோ அந்த மந்த்துக்கு முந்திர மாசம் வரைக்கும் நீங்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இருந்து டெய்லி ஐம்பது ஐம்பது கொஸ்டின் அதாவது டெய்லி ஒரு ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி பாருங்க கண்டிப்பா உங்களால் வந்து ஒரு ஒரு ஒன்றரை மாதத்துலேயே வந்து கரண்ட் அஃபேர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி டார்கெட் என்ன கொடுக்குறேன்னா அது போக இருக்கக்கூடிய டார்கெட் ஓகே இந்த மூணையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் இதை பண்ணால் தான் உங்களோட ஸ்கோர் வந்து அறுபதுக்கு மேலே அப்படிங்கிறத வந்து ரீச் பண் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஏன்னா இதுவுமே ஆனது தான் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆப்ஷனல்னா என்ன அர்த்தம் நீங்க வந்து இது உங்களுக்கு டைம் இருந்தா பண்ணலாம் இல்லைன்னா பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த முடியும் உங்களோட விருப்பம் தான் டைம் இருக்குதுன்னா பண்ணுங்க ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு ஜி நான் ஃபுல் மார்க் எடுக்கணும் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு கிட்ட எடுக்கணும் இருபதுக்கு மேல எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு ஏன்னா அந்ததை வந்து நீங்க தொண்ணூறு நாள்ல படிச்சு எடுக்க முடியாது பத்து பதினஞ்சு அதுக்குள்ள எடுத்தா தான் அதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க டார்கெட் வைக்கலாம் சோ அதனால நீங்க வந்து இதுல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிச்சுக்கோங்க இப்போ நீங்க டெய்லி டார்கெட்ல வந்து நான் உங்களுக்கு டைம் டேபிள்ல கொடுத்துருப்பேன் அது போக இதை சொல்லிருக்கேன் இந்த ரெண்டையும் பண்ணதுக்கு அப்புறம் உங்க டைம் இருக்குது உங்களால பண்ண முடியும் மட்டும் அப்படின்னு பாருங்க என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது பாலிட்டி இருக்குது பயாலஜி இருக்குது மாடர்ன் இந்தியா இந்திய நேஷனல் மூமெண்ட் ஐன்ஷியன் மெடிவியல் இந்தியா அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் ஆஹ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்க மொத்தமா எல்லாத்தையும் ஒரே நாளில் படிக்க முடியாது ஃபர்ஸ்ட் பாலிட்டியில் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே அது கொஞ்சம் அந்த மத்த டாபிக்கோட கம்பேர் பண்றப்ப அது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன டாபிக் ஓகே மற்றதோட கம்பேர் அது சின்ன டாபிக் சொல்ல முடியாது கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் கம்மியான போர்ஷன் இருக்கக்கூடிய கொஸ்டின் அதிகமா வரும் அப்படிங்கறனால குவாலிட்டியா முடிங்க அதுக்கப்புறம் பயாலஜி முடிங்க மாடர்ன் இண்டியா முடிங்க இந்திய நேஷனல் சொல்லி நான் என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கணும் அந்த ஆர்டர்ல பாருங்க ஓகே இதில் டெய்லி ஒரு ஒரு வீடியோ முடிஞ்சா பாருங்க ஓகே முடியலை அப்படின்னா இதை நீங்க ஸ்கிப் பண்ணிரலாம் ஏன்னா அறுபதுக்கு மேல அப்படின்னு எய்ம் பண்ணுறப்போ நீங்க ஜிகே படிக்காமல் படிக்காம இருந்தா கூட எய்ம் பண்ண முடியும் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் பட் இந்த இதில் இந்த டைம் டேபிளில் என்ன கொடுத்துருக்கோம்னா அதை வந்து சின்சியராக ஒன்று கூட விடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் முடியும் முக்கியம் இப்போ இந்த டைம் டேபிள் நான் சொன்ன மாதிரி ஜிடிக்கு கொடுத்துருந்த அதே டைம் டேபிள் தான் இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்பர் சீரீஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரீசனிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மேக்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த தான் இங்கிலீஷை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம் ஜிகேக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற நான் இங்கே சொல்லியிருக்கேன் இதில் தான் ஜிகே வந்து கவர் ஆகும் ஓகே ஸோ ஒக்காப்பிலரையுமே அதில் ஆகும் இதுல வந்து ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் சீரீஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே நம்பர் சீரிஸ்ல அஞ்சு வீடியோ இருக்குது அஞ்சு வீடியோமே நீங்க ஃபர்ஸ்ட் நாளிலே பார்த்துடணும் கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும் ஓகே அஞ்சு வீடியோ அப்படிங்கிறப்போ கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டரை மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரத்துக்கு மேல கூட ஆகலாம் பட் இருந்தாலும் இதுல வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா மைண்ட்ல ஏறிடும் அதுக்கப்புறம் அதில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் வந்து ஓரளவு அட்டன் பண்ண முடியும் பட் இருந்தாலும் ஓரளவு ப்ராக்டிஸும் முக்கியம் ஓகே ஸோ ஃபஸ்ட் நாள் நம்பர் சீரிஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க ரெண்டாவது நாள் என்ன பண்ணணும் மிஸ்ஸிங் நம்பர் ஸ்டார்ட் பண்ணுங்க மிஸ்ஸிங் நம்பர்ஸில் அஞ்சு வீடியோ இருக்குது அஞ்சேமே பார்த்துரணும் மூணா நாள் கோடிங் டி கோடிங்கில் ஏழு வீடியோ இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட்டு அதாவது மூணாம் நாளில் வந்து மூணு வீடியோ நாலாம் நாளில் மிச்சம் இருக்கக்கூடிய நாலு வீடியோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த இந்த இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோலாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆல்இன் ஒன் கோர்ஸில் இருக்குது அது எந்த ஃபோல்டரில் இருக்குது எப்படி நீங்கள் அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் ஓகே ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எந்த ஃபோல்டர் சொல்றேன் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுலேயே உங்களுக்கு வந்து இந்த டைம் டேபிள் கொடுத்துருக்கேன் அந்த டைம் டேபிளில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்களா ஃபர்ஸ்ட் நாளில் என்ன கொடுத்துருக்கேன் நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்கேன் சோ அப்போ ரீசனிங் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதில் நம்பர் சீரிஸ் ஒரு ஃபோல்டர் இருக்கும் அந்த ஃபோல்டர்ல அஞ்சு வீடியோ இருக்கும் அஞ்சையும் ஒன் பை ஒன்னா பாருங்க ஓகே எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் மாதிரி நிறைய பேர் கேப்பீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டைம் டேபிள் கொடுத்துருக்கேன் இந்த டைம் டேபிள் படி ஃபாலோ பண்ணுங்க ஓகே எல்லாமே உங்களுக்கு வந்து பேசிக்கில் இருந்தா இருக்கும் எல்லா கிளாஸுமே பேசிக்ல இருந்தா இருக்கும் எல்லாமே தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம் கொஷின் உங்களுக்கு எக்ஸாமில் இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்னால இதில் கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஓகே மற்றபடி உங்க எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் பிடிஎஃப் எல்லாத்துக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை பட் நோட்ஸ் எடுக்கிறது நல்லது உங்களுக்கு ஏன்னா அது வந்து ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ரிவிஷன் பண்ணதுக்கு ஈக்குவலா இருக்கும் உங்களுக்கு மறக்காம இருக்கும் அப்படின்னாலும் நீங்க முடிஞ்சா நோட்ஸ் எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு பிடிஎஃப் வேணுனாலும் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஓகே உங்களுக்கு அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஃபோல்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா பதினெட்டு நாள்ல ரீசனிங் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகிடும் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுக்கிற லெவலுக்கு வந்துருவீங்க ஓகே அடுத்தது பத்தொன்பதாவது நாள்ல இருந்து மேத் ஸ்டார்ட் ஆகும் ஓகே அல்லிகேஷனில் ரெண்டு வீடியோ இருக்குது அந்த ரெண்டையும் நீங்க வந்து பார்க்கணும் அடுத்ததாக ரேஷியோ ரேஷியோக்கு அப்புறம் டைம் ஒன்வர்க்கு அப்படிங்க மாதிரி மேத்ஸுக்கு ஃபோல்டர் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஓராவது நாளில் மேத்ஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து இருபத்தஞ்சுக்கு இருபதுக்கு மேலே எடுக்கிற லெவலுக்கு வந்திருப்பீங்க அடுத்ததான் இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே இங்கிலீஷில் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதான் இந்த டாபிக் எல்லாமே முடிச்சிங்கன்னா அது உள்ளே வந்து ஸ்பாட்டிங் வந்திருக்கும் அது உள்ளே வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கும் அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க இந்த இங்கிலீஷ் அதுக்கப்புறம் மேத்ஸுக்கு வந்து இப்போ நம்மளோட யூடியூப் சேனலில் டெய்லி வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகே அந்த வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க அதில் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கிலீஷ்க்கு டெஸ்ட் சீரீஸ்ன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது என்ன அப்படிங்கிறத பாருங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாமில் கொஷின்ஸ் வர போகுது அப்படிங்கிறதுனால அதை எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் டெய்லி உங்களுக்கு புரியுதோ புரியலையோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் புரியலாட்டியுமே வந்து ஃபுல்லாக பாருங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து புரிய வரலாம் அதனால் நீங்கள் வந்து விடாமல் பாருங்க ஓகே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தான் ஆகணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது நாளில் நீங்க வந்து கிராமர் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து எண்பத்தி நாலாவது நாளில் கம்ப்ளீட் ஆகும் ஓகே ஆக்சுவலா எண்பத்தி நாலு நாளுக்கு தான் டைம் டேபிள் கொடுத்துருக்கேன் பட் நீங்க நடுவில் ஒரு பத்து நாளுக்கு நடுவில் ஒரு ஒரு வாட்டியும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஓகே ஒவ்வொரு நாளுமே வந்து நடு நடுவில் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன படிக்கிறீங்களோ அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகிறப்போ முந்திர நாள் என்ன படிச்சிங்களோ அதை வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாளோட டார்கெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் அந்த வாரம் ஃபுல்லா நீங்க என்ன படிச்சீங்களோ அதை வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் முடிஞ்சாலும் மேத்ஸுக்கும் இங்கிலீஷுக்குமாவது ஆவது நீங்க நோட்ஸ் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை வந்து உங்களுக்கு வந்து மறக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நீங்க நோட்ஸ் எடுக்கணும் எடுத்துக்கலாம் பட் நாங்க பிடிஎஃப்மே ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகே ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் டைம் இருக்குது அப்படின்னா டைம் இருந்தாலும் இல்லாட்டியுமே நீங்க வந்து மேத்ஸ்ல ஒரு டாப்பிக்கை முடிக்கிறீங்கன்னா அந்த மேத்ஸுக்குள்ளே டாபிக் வைஸ் டெஸ்ட்டுன்னு இருக்கும் அந்த வைஸ் டெஸ்டை வந்து அட்டன் பண்ணிருங்க அதே மாதிரி ரீசனைக்குமே டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும் அதையும் அட்டன் பண்ணிருங்க அடுத்ததான் மேத் அண்ட் ரீசனிங் ஸ்பீட் பூஸ்டர் டெஸ்ட்னு எம்டிஎஸ் லெவல்ல கொடுத்துருப்போம் இதுல வந்து டைம் கொஞ்சம் கம்மியா வச்சு கொடுத்துருப்போம் இது நீங்க வந்து எவ்வளவு முடிவு அவ்வளவு அட்டன் பண்ணி பாருங்க ஓகே இதுல வந்து இந்த டைமிங் குள்ளே போட முடியலாட்டுமே பிரச்சனை இல்லை ஏன்னா பிஎஸ்எஃப்க்கு டைம் அதிகமா இருக்குது அப்படிங்கிறனால பட் இருந்தா நீங்க இதையுமே வந்து ட்ரை பண்ணுங்க ஓகே எம்டிஎஸ் லெவலில் லெவல்ல கொடுத்துருப்போம் மேட்ச்சை ரீசனிங் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் பூஸ்டர் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்க அடுத்ததா இங்கிலீஷ்க்கு வந்து டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்போம் உங்களுக்கு வந்து கோர்ஸ்லேயே இருக்கும் டெய்லி டார்கெட்லேயுமே அது வந்துடும் அப்படின்னால இது வந்து ஆயிடும் இங்கிலீஷ் டெஸ்ட் சீரஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூடியூப்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மேஸுக்குமே வந்து கிராஷ் கோர்ஸ் அப்படிங்க மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதையும் பாருங்க அடுத்ததான் ஃபுல் டெஸ்ட் வந்து நீங்க இதுக்கு வந்து ஆஃப்லைனில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறனால இதுக்கான ஃபுல் டெஸ்ட் வந்து நீங்க கான்ஸ்டபுள் ஜிடிக்குள்ள உள்ள கொஸ்டின் அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்குள்ள கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணி பாருங்க அந்த லெவலில் தான் இதுக்கான எக்ஸாம் இருக்க போகுது ஓகே சோ புரிஞ்சிருந்து நினைக்கிறேன் இப்போ இந்த கோர்ஸ்ல வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கோர்ஸோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கறதா இதுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஓகே ட்ரிபிள் நைன் பே பண்ணீங்க அப்படின்னா நீங்க இந்த பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ் மட்டும் இல்லாம மத்த ஆர் ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் இதில் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் வந்து எல்லா எக்ஸாமுக்குமான சிலபஸுமே கொடுத்துருக்கோம் சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி எஸ்எஸ் சி சிஜிஎல் சிஎச்எஸ்எல் எம்டிஎஸ் செலக்ஷன் போஸ்ட் அதுக்கப்புறம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ல இருக்கக்கூடிய என்டிபிசி அதுக்கப்புறம் குரூப் டி அதுக்கப்புறம் ரயில்வே போலீஸ் வந்தாலுமே அதுக்குமே இந்த ஒரு கோர்ஸ்லயே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகே ஒன் டைம் நீங்க ட்ரிபிள் நைன் பே பண்ணீங்கன்னா போதுமானது த்ரீ இயருக்கு வந்து உங்களுக்கு வேலிடிட்டி இருக்குது ஸோ த்ரீ இயர்ல வந்து கண்டிப்பா உங்களால் வந்து ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அதனால் இந்த ஒரு கோர்ஸ் உங்களுக்கு போதுமானது தனித்தனியா ஒவ்வொரு ஃபோல்டராக கொடுத்துருப்போம் நீங்க எந்த போல்டரை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐஓஎஸ்க்கான ஆப்க்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து லேப்டாப்லேயே கம்ப்யூட்டர்லேயே படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான வெப்சைட்டுக்கான லிங்க்குமே வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதில் லாக்இன் பண்ணுறதுக்கு அதுக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் கோட் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சிருக்கவங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு சந்த்ரு மேஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுங்க இந்த மாதிரி ஐக்கான் இருக்கக்கூடிய நம்மளோட ஆப் ஓப்பன் ஆகும் ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணுங்க லாகின் பண்ணிட்டு ஸ்டோர் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா கோர்ஸ் வரும் அதில் ஆல்இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ணிட்டு பைனோ அப்படிங்க அப்படின்னு சொல்லிருக்கோம் ஓகே ஆக்சுவலாக இதோட ஃபீஸ் வந்து டபுள் ஒன் டபுள் நைன் தான் ஆனால் உங்களுக்கு ட்ரிபிள் நைன் தான் காட்டும் ட்ரிபிள் நைன் பே போதுமானது பை பைனோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஆன்லைன்ல பே பண்ணணும் ஓகே ஆன்லைன்ல பே பண்றதுக்கு வந்து உங்ககிட்ட கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்கலாம் அதாவது ஏடிஎம் கார்டு இருந்தாலே அதை கூட பண்ண முடியும் அதுக்கப்புறம் நெட் பேங்கிங் இருக்குன்னா அதை வச்சு கூட பண்ண முடியும் அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இதுல இருக்குது ஸோ இதுல ஏதாச்சும் ஒரு இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து பே பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட இந்த ஆப்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்க வீட்டில் கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் வந்து ஏடிஎம் கார்டாக வச்சிருப்பாங்க இல்லைனா இந்த இதில் யூபிஐ அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சிருப்பாங்க அந்த இதை யூஸ் பண்ணி கூட நீங்க இதில் பே பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பே பண்ணிட்டீங்கன்னா அடுத்த செகண்டே உங்களுக்கான கோர்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும் நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாமே கொடுத்துட்டோம் ஓகே இப்போ இதில் என்ன பண்ணுங்க ஸ்டோர் வந்து மறுபடியும் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி இந்த இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிற சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்ததை வந்து கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஃபோல்டர் ஓப்பன் ஆகும் இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்ட் ஓபன் பண்ணுங்க இது ஓபன் பண்ணீங்கன்னா பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கும் அந்த போல்ட்ரு ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ள நான் சொன்ன டைம் டேபிள் அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு டாபிக்குமே தனித்தனியா இருக்கும் அந்த போல்டர் ஓபன் பண்ணிங்கன்னா அந்த அந்த டாப்பிக்குள்ளே வீடியோஸ் இருக்கும் ஓகே அதை வந்து இந்த டைம் டேபிள் படி ஃபாலோ பண்ணுங்க ஓகே சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியூரா சொல்றேன் உங்களால வந்து இந்த மூணு மாசம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அறுபது எழுபதுக்கு மேலே எடுக்க முடியும் பட் ஹார்ட் ஒர்க் பண்ணனும் நீங்க வந்து நான் கொடுத்துருக்கிற அந்த டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஓகே அதுக்காக நான் வந்து வேக வேகமாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படிங்க மாதிரி போகாதீங்க பொறுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த அடுத்த வீடியோக்கு போங்க கொஞ்சம் உங்களால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாம கூட போகலாம் அதாவது தொண்ணூறு நாள் நான் கொடுத்திருக்கிறதுல உங்களால ஒரு எழுபது நாள் தான் கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்னு இருந்தாலுமே அந்த எழுபது நாள்லயே நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தாலே உங்களால வந்து ஐம்பதுக்கு மேல எடுக்க முடியும் ஓகே சோ அதனால நீங்க வந்து புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வீடியோக்கு போகணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க டெய்லி இவ்வளோ டார்கெட் இருக்குது அதை நான் முடிக்கணும்னு வேக வேகமாக வீடியோ மட்டும் பார்க்காதீங்க ஓகே ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ